Hi students, today we are going to learn about arithmetic operation with significant figure. That is arithmetic operations with significant figures. Adha significant figures pathi last class nama paathirukrom. How to count the significant figures nu solla nama rules and regulations la paathirukom. Okay va? Then rounding off vera paathirukom. Andha rounding off ayum then significant figures indha rendu combine panni nama arithmetic operations vandu paaka porom. For example, or ஆர்டினரியா டூ நம்பர்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன செய்வோம் அப்படின்னா, ஒருவேளை ஃப்ராக்ஷன் இருக்கிற நம்பர்ஸாக இருந்தால் லாஸ்ட்ல வர்ற ரிசல்ட்டில் அந்த நம்பர் ஆஃப் டெசிமல் பாயிண்ட்ஸ் எத்தனை இருக்கோ அந்த கவுண்ட் பண்ணுறது யூஸ் பண்ண அந்த டூ நம்பர்ஸ் இருக்குல்ல, அந்த நம்பர்ஸில் அந்த நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் எத்தனை இருக்கோ அந்த பிளேஸ் இருக்கிற மாதிரி ரிசல்ட்டில் நம்ம பாயிண்ட் வைப்போம். ஓகேவா? இதே ஆட் பண்ணோம் அப்படின்னா அது அப்படியே எல்லா எது மேக்ஸிமம் டெசிமல் பிளேசஸ் இருக்குதோ அந்த மேக்ஸிமம் டெசிமல் பிளேஸ் இருக்கிற மாதிரியே ரிசல்ட்லேயும் வரும். ஓகே, பட் அதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. நம்ம இந்த சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ்னு பார்த்துருக்குறோம், தென் ரவுண்டிங் ஆஃப் பார்த்துருக்கோமா, அதை வச்சுட்டு ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன், தட் மீன்ஸ் அடிஷன் சப்ட்ராக்ஷன் தென் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன், இந்த ஃபோர் தான் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ். அந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸில் வர்ற ரிசல்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நம்பர்ஸ், அந்த ரிசல்ட்டை எப்படி ரவுண்டிங் பண்ணுறது, தென் எப்படி அதோட சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸை கன்சிடர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் இருக்குது, பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன். ஸோ ரெண்டுக்கும் சேம் ரூல் தான். இன் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் த ஃபைனல் ரிசல்ட் சுட் பி ரீடைன் ஆஸ் மெனி டெசிமல் பிளேசஸ். நிறைய டெசிமல் பிளேசஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃபைனல் ரிசல்ட்டில், அது எப்படி நம்ம ரீடைன் பண்ணணும் அப்படின்னா, அஸ் தேர் ஆர் இன் த நம்பர் வித் த, அது எந்த நம்பர் நம்ம ஆட் பண்ணுறோமோ ஆர் சப்ட்ராக்ட் பண்ணுறோமோ அந்த நம்பரோட ஸ்மாலஸ்ட் நம்பர்ஸ் டெசிமல் பிளேசஸ், அந்த டெசிமல் பிளேசஸ் ஸ்மாலஸ்ட் டெசிமல் பிளேசஸ் எந்த நம்பர் இருக்கோ அந்த மாதிரி நம்ம அந்த ரிசல்ட்டை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், 3.1 ஒரு நம்பர், தென் 1.7820 பாருங்கள், டெசிமல் பிளேசஸ் கவனிக்கணும். இங்கே வந்து 0.1 ஒரே ஒரு டெசிமல் பிளேஸ் இருக்குது, இங்கே வந்து டெசிமல் பிளேஸ் 4 இருக்குது, ஃபார் திஸ் நம்பர் டெசிமல் பிளேஸ் வந்து 3 இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா 6.9260 வரும். ஸோ லாஸ்ட்டாக 0 விட்டுருக்கோம், ஏன்னா இந்த 0 தான் இருக்குது, அந்த 0 வந்ததுனால அதை நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதே எப்படி நம்ம ரவுண்டிங் ஆஃப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, தட் ரிசல்ட் இஸ் வந்து பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த ரிசல்ட்டில் எந்த நம்பரோட இந்த நம்பர் வித் த ஸ்மாலஸ்ட் நம்பர் நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ், ஸோ ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் எவ்வளோ இருக்கோ அதே டெசிமல் பிளேஸ் இருக்கிற மாதிரி ரிசல்ட்டை நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த 3 நம்பர்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம், இந்த 3 நம்பர்ஸில் ஸ்மாலஸ்ட் டெசிமல் பிளேஸ் இருக்கிறது கவனிக்கணும், டெசிமல் பிளேஸ். ஓகேவா? ஸோ ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேஸ். அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் அப்படின்னா நம்ம டெசிமல் பிளேஸை பார்க்கணும், எது ஸ்மாலஸ்ட்டாக இருக்குன்னா, இங்கே வந்து ஒரே ஒரு டெசிமல் பிளேஸ் தான் இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 3 இருக்குது, டெசிமல் பிளேஸ். அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது அதுதான் டெசிமல் பிளேசஸ். ஸோ அப்படின்னா இங்கே ஸ்மாலஸ்ட்னு சொன்னோன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒன்று இருக்குது, தட் மீன்ஸ் இந்த வேல்யூ கிடையாது, ஒரே ஒரு நம்பர் இருக்குது. ஸோ டெசிமல் பிளேஸ் வந்து 1 இருக்கிற மாதிரி தான் ஸ்மாலஸ்ட் நம்பர் இருக்குது, அந்த டெசிமல் பிளேஸ் இருக்கிற மாதிரி தான் ஃபைனல் ரிசல்ட் இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்படின்னா இந்த 2வும் இந்த 2க்கு அப்புறம் வர்றதை விட போகிறோம். ஸோ இந்த 2வை நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ நம்ம இங்கே வந்து நம்ம ரவுண்டிங் ஆஃப் ரூல்ஸ் பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, நம்ம எந்த நம்பரை ட்ரா பண்ண போகிறோமோ அந்த நம்பர் கிரேட்டர் தென் 5 இருந்துச்சு அப்படின்னா ப்ரிசீடிங் நம்பரில் ஒன்று ஆட் பண்ணுவோம், இதே லெஸ் தேன் 5 இருந்துச்சுன்னா சிம்பிளி எதுவுமே ஆட் பண்ணாமல் அது ப்ரிசீடிங் டிஜிட்டை சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே ட்ரா பண்ணிடுவோம். ஸோ திஸ் இஸ் லெஸ் தேன் 5, ஸோ அதனால் இந்த டேம் அப்படியே நம்ம விட்டுட்டோம். தஃபோர் த ரிசல்ட் வந்து 6.9, அவ்வளோதான். இதே மாதிரி தான் அடுத்த நம்பருக்கும், ஒருவேளை இங்கே வந்து 6 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரிசீடிங் டிஜிட்டில் வந்து 1 ஆட் பண்ணுவோம், ஸோ இங்கே 0 ஆயிரும், தப்போ இங்கே 7 ஆயிரும், ஸோ 7.0 அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ரூல்ஸையும் நம்ம இங்கே ஃபாலோ பண்ணுறோம். தென் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லெசன் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷனில் இந்த ஸ்மாலஸ்ட் டெசிமல் பிளேசஸ் எந்த நம்பருக்கு நம்ம ஆட் பண்ணுற நம்பர்ஸில் எந்த நம்பரோட டெசிமல் பிளேசஸ் வந்து ஸ்மாலஸ்ட்டாக இருக்குதோ அந்த நம்பர் மாதிரி நம்ம அவ்வளோ டெசிமல் பிளேசஸ் இருக்கிற மாதிரி தான் ரிசல்ட்டு கொடுக்கணும். ஏன்னா இங்கே 1 தான் பாயிண்ட்டுக்கு அப்புறம், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 3 இருந்தாலுமே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்குது, ஸோ இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் வரணும், அந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். பட் இன் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனில் அப்படி கிடையாது, அங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, மல்டிப்ளை பண்ணுறது யூஸ் பண்ணுற அந்த டிஃப்ரெண்ட் நம்பர்ஸில் எதோட சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் வந்து ஸ்மாலஸ்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே ஸ்மாலஸ்ட் டெசிமல் பிளேஸ் ஃபார் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனில் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் தான் பார்க்கணும். ஸோ சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் அப்படின்னா அந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர், பாயிண்ட்டுக்கு அடுத்து இருக்கிற நம்பர், அந்த பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ அந்த நம்பர் லெஸ் தேன் 1 இருந்தால் அதுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது, கிரேட்டர் தென் 1 இருக்கும்போது நிறையா ஒரு 3 ரூல்ஸ் இருக்குது. ஓகேவா? அந்த ரூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸை மொதல் கவுண்ட் பண்ணணும். பாருங்கள், இன் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் இந்த ஃபைனல் ரிசல்ட் ஷுட் ரீடைன் அஸ் மெனி
சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் அஸ் தேர் ஆர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த ஒரிஜினல் நம்பர் அப்படின்னா எந்த நம்பர் யூஸ் பண்ணி நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் டிவைட் பண்ணுறோமோ அந்த ஒரிஜினல் நம்பரில் வித் ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸாக இருக்கணும். ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். ஸோ அப்படின்னா சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் எது லெஸ்ஸாக இருக்குதோ, அத்தனை எத்தனை நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்கோ அந்த நம்பர் தான் வந்து ரிசல்ட்லையும் இருக்கணும். சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் வந்து ரிசல்ட்லையும் அத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, 1.21 × 36.72 மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ ரிசல்ட்டில் நம்ம ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிட்டு லாஸ்ட் வர ரிசல்ட்டில் அங்கே ரெண்டு எந்த நம்பர் டூ நம்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்குமா அதில் டெசிமல் பிளேசஸ் எத்தனை இருக்கோ அத்தனை டெசிமல் பிளேஸ் இருக்க மாதிரி தான் நம்ம ரிசல்ட்டில் பாயிண்ட் வைப்போம். பாருங்கள், பாயிண்ட்க்கு அப்புறம் இங்கே 2 decimal place, இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 decimal place, தப்போ ரிசல்ட்டில் 4 decimal place இருக்கிற மாதிரி நம்ம பாயிண்ட் வைப்போம். ஓகேவா? பட் இந்த ரூல் படி பார்த்தோம் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த நம்ம மல்டிப்ளை பண்ணுறது யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர், அந்த ரெண்டு நம்பரில் எது ஸ்மாலஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ்னு பார்க்கணும். இன் திஸ் நம்பர் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் எவ்வளோன்னா 1, 2, 3 தான் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். இன் திஸ் நம்பர் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் வந்து 4 இருக்குது. ஸோ 3, 6, 7, 2 4 நம்பர் இருக்குது. ஸோ சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் வந்து இங்கே 3, இங்கே 4. தஃபோ ஸ்மாலஸ்ட்டாக இருக்கிறது வந்து என்னென்னா 3 தான். அப்படின்னா ரிசல்ட்லையும் 3 தான் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்கணும். அப்படின்னா இது 1, 2, 3. ஸோ அப்படின்னா இந்த நம்பர்லேருந்து நான் ட்ராப் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அப்படின்னா ட்ராப் பண்ண போகிறேன்னா இந்த டிஜிட் வந்து கிரேட்டர் தென் 5 லெஸ் தேன் 5 தென் ஈக்குவல் டு 5 தென் 5 இருந்துச்சுன்னா அதுக்கடுத்து எது டிஜிட் இருக்குதா இல்லையா இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ அதை நம்ம பார்த்துட்டு இது லெஸ் தேன் 5 தஃபோர் சிம்பிளி அதை நம்ம வந்து ட்ராப் பண்ணிட்டோம். தஃபோர் 44.4. ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம ரவுண்டிங் ஆஃப் யூஸ் பண்ணுறோம், சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸோட அந்த ரூல்ஸையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இது வந்து அரித்மேட்டிக் ஆப்ரேஷன்ஸ்க்குரிய ரூல்ஸ். தென் அடுத்து நியூ டாபிக் நம்ம பார்க்க போகிறோம், அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் ஆல்சோ. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் 5 marks இருக்கும், 2 mark இருக்கும், 1 mark நீட்டு ஜேஇ இதில் எல்லாத்துலேயுமே கம்பல்சரி இதில் வந்து ஒரு 1 mark இருக்கும். ஓகேவா? தட் இஸ் அ டைமென்ஷன் அனலைசிஸ். இந்த டைமென்ஷன் அனலைசிஸ் மெத்தட் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நிறைய இடத்துல வந்து ஒரு நியூ எக்ஸ்பிரஷனை டெரைவ் பண்ணலாம், அது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்க ஈக்குவேஷன் கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணலாம். இப்படி நிறையா யூசஸ் இருக்குது, அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைமென்ஷனல்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டைமென்ஷன் அப்படின்னு சொல்கிறது அந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியோட பவர்ஸில் ஒரு குவான்டிட்டியை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க, அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி அந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை எவ்வளோ பவர்ஸில் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா லென்த்து, மாஸு, டைமு, தென் எலக்ட்ரிக் கரண்ட்டு, லூமினஸ் இன்டென்சிட்டி, தென் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், அப்புறம் டெம்பரேச்சர். இந்த 4 வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். இந்த இதுக்கெல்லாம் தனித்தனியாக நம்ம ஒரு சிம்பிள் சொல்ல போகிறோம், அதாவது டைமென்ஷனல் சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எஸ்ஐ யூனிட்ல பார்த்துருப்போம், நம்ம லென்த்துனா யூனிட் வந்து மீட்டர் அப்படின்னு சொல்லியிருப்போம், டெம்பரேச்சர்னா கெல்வின், தென் மாஸ்னா கிலோகிராம், அப்படி யூனிட்ஸ் பார்த்துருப்போம். இப்போ லென்த்துக்கே ஒரு சிம்பிள் கொடுக்க போகிறோம். ஸோ லென்த்தை வந்து எல்லுன்னு சொல்ல போகிறோம். ஸோ லென்த்துக்கு வந்து டைமென்ஷனல் சிம்பிள் வந்து எல்லு, தென் மாஸ் அப்படின்னா கேபிட்டல் எம், தென் டெம்பரேச்சர் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா டெம்பரேச்சரை கெல்வின்ங்கிறது யூனிட், தஃபோர் கேன்னு யூஸ் பண்ணுவாங்க. பெரும்பாலும் டெம்பரேச்சர் வந்து நமக்கு 1 marks கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா டைம்ங்கிறதுக்கு டீன்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படின்னா டெம்பரேச்சருக்கு டீ வந்து கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில 1 marks அந்த லென்த்துக்கு வந்து அவங்க என்ன சிம்பிள் கொடுக்காங்களோ அந்த சிம்பிளை யூஸ் பண்ணியே நம்ம வந்து டைமென்ஷன் ஃபார்மா டெரைவ் பண்ணவும் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அது ஒரு டேபிளர் காலம் வேற இருக்குது நமக்கு, அதை வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன், அதில் இருக்கிறதெல்லாம் நீங்க கொஞ்சம் தரவா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ பாருங்க, டைமென்ஷன் ஆஃப் ஏ ஃபிசிக்கல் குவான்டிட்டி can be defined as, எப்படி டிஃபைன் பண்ணலாம் ஒரு டைமென்ஷன் ஆஃப் ஏ ஃபிசிக்கல் குவான்டிட்டி எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, எனி ஃபிசிக்கல் குவான்டிட்டி விச் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பேஸ் குவான்டிட்டி ஆர் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. அதாவது எந்த ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியாக இருந்தாலும் அதை எதில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். அப்படின்னா அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி கொடுத்துரு கிவன் ஃபிசிக்கல் குவான்டிட்டி அந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை எப்படி டிபெண்ட் பண்ணியிருக்குது, எந்த பவரில் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இந்த பேஸ் குவான்டிட்டி வேறு எக்ஸ்பனண்ட் ஆர் பவர்னு ஒருத்தர் எக்ஸ்பனண்ட்னா பவர் represents the dimension of the physical quantity. அதோட பவர்ஸ் தான் வந்து dimensions of the physical quantity. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸோட பவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லென்த்தோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தட் இஸ் டைமென்ஷன் ஆஃப் லென்த் அப்படின்னு சொன்னால் எம் பவர் 0, தட் இஸ் மாஸ் பவர் 0. ஏன்னா லென்த்னா லென்த் மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு, மாஸை டிபெண்ட் பண்ணி கிடையாது. லென்த்தில் 1 time டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ எல் பவர் 1, தட் டி பவர் 0, தஃபா எல்னு சொல்லிட்டோம். இதே ஏரியா அப்படின்னா அதோட யூனிட் மீட்டர் ஸ்கொயர், அப்படின்னா லென்த் இன்ட்டு லென்த் தான் ஏரியா. தஃபோர் லென்த்தோட சிம்பிள் வந்து எல், கேபிட்டல் எல். தஃபோர் லென்த் இன்ட்டு லென்த் ஆர் பொதுவாக ஏரியான்னு சொன்னாலே லென்த் இன்ட்டு லென்த் தான், வால்யூம் சொன்னால் லென்த் இன்ட்டு லென்த் இன்ட்டு லென்த் ஆர் ஏரியா இன்ட்டு
லென்த் எப்படி வேணும் சொல்லலாம். ஸோ ஏரியாக்கு சொல்லும்போது லென்த் இன்டு லென்த் தப்போ எல் இன்டு எல் எல் ஸ்கொயர். நீ ஞாபகம் வச்சுக்கலாம் லென்த்தோட யூனிட் வந்து மீட்டர். ஸோ ஒரு எம் வந்தால் கேபிட்டல் எல் போடணும் அப்படின்னு கூட ஸ்மால் எம் பதிலாக கேபிட்டல் எல். தென் ஏரியானா மீட்டர் ஸ்கொயர், மீட்டர்னா இது ஏரியாவோட யூனிட் வந்து மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னா அந்த மீட்டருங்கிறது லென்த்தோட யூனிட் தப்போ எல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நீ சிம்பிள் எழுதிடலாம். தென் நம்ம இன்னும் வெலாசிட்டி ஸ்பீடு பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பீடுக்கு டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஏ லென்த், என்ன ஹைட்டுன்னு சொன்னாலும் வித்து பிரெத்து ரேடியஸ் இப்படி எதை சொன்னாலும் அது லென்த்து தான், லென்த்துக்கு தான் வேறு வேறு நேம் வைக்கிறாங்க. டிஸ்டன்ஸ் சொன்னாலும் அது லென்த்து தான். தஃபோ இட்ஸ் டைமென்ஷனல் ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது ஸ்கொயர் பிராக்கெட் குள்ளே போடணுப்பா. ஸோ வித்தின் ஸ்கொயர் பிராக்கெட் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு இதை டைமென்ஷனல் ஃபார்முலாவும் ஸ்கொயர் பிராக்கெட் குள்ளே போடணும். நான் இதோட ஃபார்முலா மட்டும் போடுறேன். டைமென்ஷன் தட் இஸ் டிஸ்டன்ஸ், டிஸ்டன்ஸ் அதுக்கு லென்த்து இந்த டிவைடட் பை டைம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிவைடட் பை டைம் இருக்கிறதுனால டைத்துக்கு வந்து டைமென்ஷனல் ஃபார்முலா டி தஃபோ பவர் மைனஸ் ஒன்னு. ஸோ ஸ்பீடோட டைமென்ஷனல் ஃபார்முலா வந்து எல் டி பவர் மைனஸ் ஒன் வித்தின் ஸ்கொயர் பிராக்கெட். இதே வெலாசிட்டின்னு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஸோ இதுக்கும் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈஸியாக லென்த் தான். ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பாயிண்ட், தட் ஆல்சோ லென்த் அண்ட் டிவைடட் பை டைம் தஃபோ எல் டி பவர் மைனஸ் ஒன். பாருங்க வெலாசிட்டிக்கும் ஸ்பீடுக்கும் ஒரே டைமென்ஷனல் ஃபார்முலா தான், பட் ஸ்பீட் இஸ் ஏ ஸ்கேலார் குவான்டிட்டி, வெலாசிட்டி இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி. இது மாதிரி ஒரு ஒரு எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம போட்டு டைமென்ஷனல் ஃபார்முலாஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்ஸ்னு வச்சுக்கோங்களேன், எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏன்னு படிச்சிருப்பீங்க. ஸோ இதில் இது என்ன ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி படி எழுத போகிறேன், எம்ங்கிறது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி தான் மாஸ் அதனால அது ஃபண்டமெண்டல்லே இருக்கு. ஆக்சலரேஷன் அப்படின்னு சொன்னோம்னா வெலாசிட்டி பை டைம், ஓகேவா. ஸோ இதை வெலாசிட்டி பை டைம்னு எழுதுறேன். தென் டைம்ங்கிறது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, மாஸ்ங்கிறது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, வெலாசிட்டி இஸ் ஏ டெரைவ்டு குவான்டிட்டி. அப்படின்னா வெலாசிட்டியை வந்து ஃபண்டமெண்டலாக எழுதணும். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி எழுதுறேன் அப்படின்னா இது எப்படி சொல்லலாம்னா மாஸ் வெலாசிட்டி பதிலாக டிஸ்டன்ஸ் பை டைம் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் ஆர் லென்த் பை டைம் சொல்லலாமா. இந்த டி இங்கே சேர்த்துக்கிட்டேன், இந்த வெலாசிட்டி பதிலாக லென்த் பை டைம் தஃபோ எம் எல் பை டி ஸ்கொயர்னு இருக்கும், ஓகேவா. ஸோ இப்போ ஃபோர்ஸோட டைமென்ஷன் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எம்னா மாஸ் தஃபோ கேபிட்டல் எம், எல்ங்கிறது லென்த்து தஃபோ எல் பவர் ஒன்னு தான் இருக்கு, டினாமினேட்டர் டி பவர் டூன்னு இருக்கு தஃபோ டி பவர் மைனஸ் டூ வித்தின் ஸ்கொயர் பிராக்கெட். தஃபோ ஃபோர்ஸோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்னன்னா இந்த யூனிட் ஆர் இந்த எக்ஸ்பிரஷனை வச்சே நான் வந்து எழுதிக்கிட்டேன். எம்ங்கிறது மாஸ் தஃபோ கேபிட்டல் எம், எல்ங்கிறது லென்த்து ஆர் எக்ஸ் டி எப்படினாலும் சொல்லுவாங்க, எஸ்ங்கிறது நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ எல் தட் இஸ் லென்த்து divided by time square therefore t power minus 2. So force or dimensional formula ml t power minus 2. இது மாதிரி நமக்கு டேபிளர் காலத்துல அவங்க அந்த எக்ஸ்பிரஷனோட கொடுத்து வரிசையா கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து படிச்சுனா செகண்ட் வந்து ஈஸியா தெரிஞ்சிடும், ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து லென்த் கொடுத்திருப்பாங்க, செகண்ட் ஏரியா, ஏரியா இஸ் ஈக்குவல் லென்த் இன்டு லென்த் தஃபோ எல் இன்டு எல் எல் ஸ்கொயர். அதுக்கடுத்து வால்யூம் கொடுப்பாங்க, தட் இஸ் ஏரியா இன்டு லென்த், ஏரியாக்கு எல் ஸ்கொயர்னு தெரியும், ஏரியா வந்து எல் ஸ்கொயர்ங்கிறனால எல் ஸ்கொயர் இன்டு எல் தஃபோ எல் கியூப்னு வரும். ஸோ அது மாதிரி டைமென்ஷனல் ஃபார்முலா வந்து நம்ம புக்கில் டேபிள் காலத்தில் இருக்குது. ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ். இதுக்கப்புறம் இதோட டைப்ஸ் அதாவது டைமென்ஷனல் குவான்டிட்டிஸோட டைப்ஸு தென் அதோட யூசஸ் என்ன அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ளிகேஷன்ஸ் வந்து எப்படி இது நம்ம யூஸ் பண்ணுறோம் டைமென்ஷனல் அனலைசிஸில், அந்த டைமென்ஷனல் ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதோட இந்த லெசனும் முடியுது, ஓகேவா. ஸோ இதை வந்து தரவாக படிச்சிருங்க, இது ஸ்டார்டிங் தான். அந்த டேபிளர் காலமும் உங்களுக்கு தனியாக வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன். அதில் இருக்க எல்லா ஃபிசிக்கல் குவான்டிட்டியும் நீ மெமரி பண்ணி அதோட டைமென்ஷனல் ஃபார்முலாஸ்லாம் மெமரியில் வச்சிருக்கணும். அப்போ தான் உனக்கு இந்த ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணுறது, ஒன் மார்க்கில் சால்வ் பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். எக்ஸ்பிரஷன் ஃபுல்லாக படிச்சேன்னா நம்ம ஃபிசிக்ஸில் அடுத்து வர்ற லெசன்ஸ்லாம் செகண்ட் தேர்ட் ஃபோர்த்துக்கெலாம் அந்த டேபிளர் காலம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.